रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन्मध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये आशा पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथश्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तान् गिरेणु परतालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினைய வன்பொருணர் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் வினத்தாறு எல்லாது ரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் தோழி மதுளரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொய்ந்தால் வளர்த்த இதத்தாய் ராமாதுகன் நித்த இறை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி சுக்கியதும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழி நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சேயதிராடத்தேந்து தத்வேரித ஸ்ரீமஸ்ரீ குருகேச க்ளுப்தஷடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் யாபூர்வம் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரீ வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி पितामहस्य पितामहस्य सितम्बरेण्यं शतकोपसूक्तेः सहस्रसत्सङ्ख्यकभाष्यकारं तथा हरिरामानमहं प्रपद्ये ஒரு நாயகியினுடைய சிறு தாயாரானவர் அந்த நாயகி திருக்கோளூருக்கு போனாள் என்பதை மனசாலே புரிந்து கொண்டு இவள் எப்படி போனாளோ என்று அதை நினைத்து கவலைப்படுகிறாள். இவள் போய் என்ன செய்வாளோ என்று அதை நினைத்து கவலைப்படுகிறாள். இவள் போகும்போது நான் பார்க்கவில்லையே என்று அதை நினைத்து கவலைப்படுகிறாள். இவள் எங்கே போயிருப்பாள் தெரியலையே அப்படின்னு அந்த சந்தேகம் மாத்திரம் இல்லையா? இவள் திருக்கோளூருக்கு தான் போயிருக்காள் என்கிற முடிவை இவள் ஏற்கனவே எடுத்துவிட்டாள். ஆனால் இருந்து இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய திருக்கோளூருக்கு போகக்கூடிய சக்தி இவளுக்கு இல்லை. அதனால ஒழுகி ஒழுகி நடந்து எங்கனே புகுங்கொள் ஒழுகிந்தே அப்படின்னு மெதுவாக மெதுவாக இவள் துவண்டு துவண்டு எப்படி அங்கே போய் சேருவாளோ, அந்த திருக்கோளூர் போய் எம்பெருமானை எப்படி சேவிப்பாளோ அப்படின்னு இந்த கவலையெல்லாம் இவள் பட்டு கொண்டிருக்கிறாள். தன்னுடைய பெண்ணினுடைய சௌகுமாரிய அதிசயம் என்று சொல்லும்படியான சிறப்பான ஒரு சௌகுமாரியம், சௌகுமாரியம்னா மார்த்தவம் மிருதுத்வம். அதனாலும் அவள் இப்பொழுது எம்பெருமானை பிரிந்த வசனத்திலே ஏற்கனவே துவண்டு போயிருக்கிறாள் அப்படின்னு அதனாலையும் இவள் இந்த சமயத்திலே கிளம்பி திருக்கோளூர் போனால் இவள் எப்படி ஒழுங்காக போய் சேருவாளோ, இவளால் முடியுமோ என்பதாக அந்த கவலையெல்லாம் அம்மாவுக்கு பெருசாக இருக்கிறது. அதனால அதையெல்லாம் சொல்லி சொல்லி இவள் பட்ட கட்டத்தை நினைத்து தான் கஷ்டப்படுகிறாள். கூடாது தான் அவளை பார்க்க முடியலையே என்று ஒரு கஷ்டம். இதில் வியாக்கியானங்களிலே கூட விஷயம் சொல்லும் போது இந்த தாயாருடைய கஷ்டம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. என்னன்னு கேட்டா
மகள் கண்ணை விட்டு போயிட்டாளே அவள் லெட்டடிக்கிட்டு போகட்டும் அப்படின்னு ஒரு பெரிய கோபமும், அப்படி இல்லாமல் தனக்கு பழி கொடுத்தானே அப்படின்னு அதனாலே ஒரு பெரிய கோபமும், அதெல்லாம் இல்லை. இவள் திருக்கோளூர் போவது திருத்தாயாருக்கு இஷ்டமான விஷயம். ஆனால் அவள் எப்படி போய் எப்படி அனுபவிப்பாளோ, அந்த ஊரை பார்த்து இவள் முகம் வளருமே, அதை நான் பார்க்கவில்லையே என்பதெல்லாம் தாயார் சொல்லும் போது தன்னுடைய மகளுடைய ஒரு பெருமையை தான் நினைக்கிறாள் அப்படின்னு. அதனால்தான் அவள் சிறு தேவி அப்படின்னு மகளை பற்றி சொல்கிறாள். இவள் தேவியாக இருக்கக்கூடியவள், தேவரை என்று சொல்வது போல. அதனால இவளை அனுபவிப்பது அப்படிங்கிறது தாயாருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு பாகவத ஸ்திரீயை கூட இருக்கிற பாகவத ஸ்திரீ அனுபவிக்கிற மாதிரியாக இருக்கு அப்படின்னு வியாக்கியானங்களையும் அழகா சொல்றார். எம்பெருமானை சேவிப்பதை காட்டிலும் எம்பெருமானை சேவித்து இருக்கக்கூடிய பாகவதர்கள் இருக்காங்க, அவர்களை சேவித்துக் கொண்டு இருப்பது அப்படிங்கிறது இன்னும் விசேஷமா. இவளுடைய தரிசனமாகிற புருஷார்த்தம் அப்படின்னு சாதிக்கிறார். இவளை பார்க்கணுமே, அதை எனக்கு பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என்பதாக சொல்லுகிறாள் என்று வருகிறது. அதே மாதிரியாக இப்போது எட்டாவது பாகம் பார்க்க போறோம். இதுலேயும் அதே விஷயம்தான். தன்னுடைய மகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்பாளே, அதை நான் பார்க்கவில்லையே என்கிற விஷயம்தான். ஒசிந்த நின்னுடைய மேல் கையை வைத்து நொந்து நொந்து கசிந்த நெஞ்சினாய் கண்ணநீர் துளும்ப செல்லும் கொள் உசிந்த உன் மலரால் பொருளன் திருக்கோளூர்கே கசிந்த நெஞ்சினாய் எம்மை நீத்தயம் காரிகையே. என்னுடைய பெண்ணானவள் என்னை விட்டு போகிறாள். போகும்போது அதிக கஷ்டத்தினாலே தளர்ந்து போனவளாக, புகழ்ந்து போனவளாக, தன்னுடைய நுண்ணிய இடை மேலே கையை வைத்து கொண்டு இருக்கிறார். ரொம்ப கஷ்டத்துல இடையில கை வைத்து இருப்பார்கள் இல்லையா, அந்த மாதிரி அதிலே கை வைத்து இருக்கிறார். அப்படியே சிதிலமாக நொந்து நொந்து போகிறார். மனசிலே ஈரத்தோடு கூட எம்பெருமானை பற்றி நினைவு கசிந்து இருக்க, கண்ணிலே நீர் தழும்ப, இப்படியே அவள் திருக்கோளூர் போவாளோ, அவள் போய் சேருவாளோ மாட்டாளோ தெரியவில்லையே. அங்கே எம்பெருமான் உகிந்த உன் மலரால் கொடுனன் என்பதாக தோண்டு போனவளான பிராட்டியினுடைய பதியாக எம்பெருமான் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருக்கோளூர்க்கே கசிந்த நெஞ்சினாய், திருக்கோளூர் ஊருக்கே ஈடுபட்ட மனத்தை உடையவளான என்னுடைய பெண்ணானவள் எம்மை நீத்து எம்மை விட்டு அங்கே போய் சேருவாளோ, இவனுடைய மார்க்கவம் இப்படி இருக்கிறதே, இவருடைய கைசல்யம் இப்படி இருக்கிறதே என்பதாக தாயார் கஷ்டப்படுகிறாள். அவள் போய் சேர வேண்டும் என்பதுதான் தாயாருக்கு ஆசை. ஆனால் இந்த பொண்ணு பாவம் போயிருக்கேன், இது ஒழுங்கா போய் சேருமோ, இதனுடைய பெருமையினை அதுக்கு இடம் கொடுக்காதே என்பதாக அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். எப்படி போவாளாம், ஒசிந்த நுண்ணிடை மேல் கையை வைத்து நொந்து நொந்து அப்படிங்கிறார். அதாவது ஒசிந்தன தோண்டதான, தோண்டு போனதான சூக்ஷமான இடைமேலே கையை வைத்து. எப்பவுமே சரீரத்துல சிரமம் அதிகமாக போயிடுதுன்னா அடுப்ப இடுப்புல கை வைத்துக் கொண்டு நின்று விடுவார்கள். அந்த மாதிரியாக இங்கிருந்து திருக்கோளூர் அவ்வளவு தூரம் நடந்து போகக்கூடிய அளவு இவளுக்கு சரீரத்திலே பலம் கிடையாது. ரொம்ப சுகுமாரமான வேணி உடையவள். அவள் போய் ஒரு வேகத்துல, மனசுல இருக்கக்கூடிய ஒரு வேகத்திலே வேகமாக நடந்து போகணும், திருக்கோளூரை பார்க்க வேணும் அப்படிங்கிற ஒரு வேகத்திலே கிளம்பி போயிருக்காள். அப்போ சரீரம் தளர்ந்து போய் அவள் அந்த இடத்துல தன்னுடைய இடைமேலே கை வைத்து இருப்பாள். அந்த இடையோ ஏற்கனவே நுண்ணிடையாக இருக்கும், சூக்ஷமான இடையாக இருக்கிறது. அதிலே போய் இவள் கை வைத்தால் அந்த இடை இன்னும் தாங்காதாம். நடந்து நடந்து இடைதானே வலிக்கும். அந்த இடையில ஏற்கனவே வலிக்கும் போது இவள் கையை வைத்தால் அந்த இடை இன்னும் வலி அதிகமாகவே தவிர அது குறையாது. அதனால கையை வைத்து நுந்து நுந்து அப்படின்னு அந்த கை வைத்ததும் பொறாமையானே பின்னையும் பின்னையும் எகைப்பட்டு அப்படின்னு சாதிக்கிறார். கை வைத்தும் நான் தாங்கலையாம், அது மீண்டும் மீண்டும் இன்னும் நொந்து நொந்து அப்படியே இருக்கிறாள். கசிந்த நெஞ்சினாய், சரி இப்படிலாம் இருக்காளே போகாம இருப்பாளா அப்படின்னு கேட்டான். கண்ண நீர் தழும்ப
அவ் அபினிவேசமே துணையாக அவ்வூரிலே புக்கு அப்படிங்கிறார். அதான் மனசுல ஒரு கசிந்த நெஞ்சு, ஈரமான ஒரு நெஞ்சு என்பதாக இருக்கிறது. இவருக்கு கண்ணிலே நீர் கழிந்த எம்பெருமான் பக்தன் சிநேகத்தாலே ஈரமான நெஞ்சை உடையவளாக அதையே தாரமாக கொண்டு மறுபடியும் நடக்கிறார். திருமணியில் நடப்பவர்களைப் போல சுருக்கமாக சொல்லணும்னா, திருமணிக்கு நடப்பது பாவம், குடும்பத்தோட சில நடக்கும்போது பார்த்தா கஷ்டமா இருக்கும். ஏன்னா குழந்தைகளை எல்லாம் வைக்கிறது, குழந்தைகளை தோல்ல வைக்கிறது, இப்படி எல்லாம் நடக்கிறவர்கள்லாம் உண்டு. அப்போ கொஞ்சம் சமமா தான் இருக்கும், ஒரு 20 படி ஏறுவார்கள், அதுக்கப்புறம் சாப்பிடுவார்கள். ஆனால் கூட எதுக்கு ஆகிறாங்கன்னா, கசிந்த நெஞ்சினர்கள் எம்பெருமானை நினைப்பார்கள், கோவிந்தா கோவிந்தான்னு மறுபடியும் கிளம்பி விடுவார்கள். அப்புறம் போய் கொஞ்சம் நினைப்பார், மறுபடியும் கோவிந்தா கோவிந்தான்னு மறுபடியும் போயிடுவார்கள். திருவேங்கடமலை யாத்திரை என்பதாக சொல்றார். யாத்திரை போகிறவர்களுக்கு அந்த யாத்திரையே பிரயோஜனமாகும். வேற எந்திரமானை சேவிக்கிறதை காட்டிலும் இந்த யாத்திரையே பிரயோஜனமாக செல்பவர்கள் என்று சொல்வதில்லை. அந்த மாதிரியாக கசிந்த நெஞ்சினலாய் கண்ணனீர் துளும்ப என்று சொல்லும்போது உள்ளான் சாதிக்கிறார். நுண்ணடை மேலே சிரமாதிசயத்தாலே கையை வைத்து நுந்து நுந்து கண்ணநீர் துளும்ப அவ் அபினிவேசமே துணையாக அவ்வூரிலே புக்கு முடிய வந்தலேயோ. அந்த அபினிவேசமே துணையாக அப்படின்னு எம்பெருமான் கிட்ட கசிந்த நெஞ்சு இருக்கோல்லையோ, அதுதான் இப்போ அவளுக்கு பெரிய பலம். சரீரங்கிறது பலம் கிடையாது, சரீரத்துல ஒரு பலமும் இல்லை, அது தோண்டு தோண்டு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் மானசமான பலம் அப்படின்னு ஒன்று இருக்கு, எம்பெருமானை எப்படியாவது போய் சேர வேண்டும் என்கிற மானசமான பலம் இருக்கு. அந்த பலமே ஒரு துணையாக வைத்துக்கொண்டு எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய ஊற்றத்தையே ஒரு பெரும்பலமாக வைத்துக்கொண்டு இவர் செய்கிறாரா. மகான்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணும்போது பார்த்தா தெரியும், ரொம்ப வயசான காலத்துல அடியோட கிருமியில தளர்ந்து போன காலத்துல கூட அவர்கள் எப்படியாவது அனுஷ்டானத்தை பண்ணணும் அப்படின்னு அதுல ரொம்ப ஊக்கத்தோட இருப்பார்கள். அதெல்லாம் நேர பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னு கேட்டா காத்தாலிருந்து எப்படினாலும் இந்த சந்தியாவந்தனங்கள் எல்லாம் தவற மாட்டார்கள். அந்தந்த காலத்துல அது எது மொத்தத்தையும் நடந்துக்கணும். உடம்புல எத்தனையோ எதை இருந்தா கூட மனசு முழுக்க இந்த அனுஷ்டானம் எம்பெருமானுக்கு பண்ண வேண்டியது அப்படின்னு மாத்திரம் இருந்தா அவர்கள் ஆச்சரியமாக பண்ணுவார்கள் இல்லையா. அந்த மாதிரி வீட்டில சுவாமி தேசிகன் ஒரு அழகான குறிப்பு ஒண்ணு தருகிறார். ஸ்ரீமத் கிரகேஸ்வரி சாரத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரர் தம் விருத்தாப்பிய திசையிலும் வருந்து எழுந்து நின்று ஜனாஞ்சலி செய்தார் என்பதாக ஒரு குறிப்பை தருகிறார். எம்பெருமானார் கடைசி காலத்துல சந்தியாவதனம் பண்ணும்போது அர்த்தப்பிரதானம் பண்ணும்போது எழுந்து நின்று அர்த்தப்பிரதானம் பண்ணணும், அதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து ஆக்கிரமணம் பண்ணணும், முதல்ல உட்காந்து பண்ணணும், அதுக்கப்புறம் எழுந்து நின்று அத்திய பிரதானம் பண்ணணும், அதுவும் மறுபடியும் உட்காந்து பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் அப்படி அனுஷ்டானங்கள்ல எப்படி வரும், யாராவது அனுஷ்டானங்கள்ல நிக்கிறது உட்காருது நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜமா வரும், சரீரத்துல கொஞ்சம் சக்தி இருந்தாதான் பண்ண முடியும் இதெல்லாம். அப்போ எழுந்து உட்காருவதே என்பது வயசான காலத்துல திருநட்சத்திரம் அதிகமா போகும்போது அது கொஞ்சம் கடினமாக இருக்கும், உட்காருவதை எழுந்துவதும் நடக்காது. ஆனால் அந்த அத்தியப்பிரதானம் பண்ணும்போது எம்பெருமானால் எழுந்து நின்றுதான் அத்தியப்பிரதானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வருந்தி எழுந்து நின்று செய்தாராம். பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், வயசான காலத்துல இந்த திருமணம் முடியாத போது இருந்து கொண்டே பண்ணலாமே, உட்கார்ந்து கொண்டே பண்ணலாமே, இதனால ஒண்ணும் பெரிய தோஷம் கிடையாது, முடியாதவர்களுக்கு என்ன பண்ணுவது அப்படின்னா. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய அபிநிவேசத்தாலே எம்பெருமானார் வருந்தி எழுந்து நின்று ஜலாஞ்சலி செய்து விட்டு மறுபடியும் உட்காந்து ஆசிரமணம் பண்றது அவர் ஆரம்பிப்பார் அப்படின்னு ஒரு அழகான குறிப்பே ஒண்ணு நமக்கு தெரிகிறார். அந்த மாதிரியாக அந்த ஒரு அபினிவேசம் இருந்தால் சரீர சமங்கிறது கூட இரண்டாவது பட்சமாக ஆயிடுமா, அதை இவளிடத்திலே நாம் பார்க்கிறோம். இவள் வந்து அந்த எந்திரமான் கிட்ட இருக்கக்கூடிய அபினிவேசம், எந்திரமான் கிட்ட இருக்கக்கூடிய அபினிவேசம் கூட இல்லை. பின்னாடி அடுத்த வரையில சொல்ற திருக்கோளூர்த்தியை கசிந்த நெஞ்சி நலால் அப்படின்னு, திருக்கோளூர்னு அந்த திவ்ய தேசம் இருக்கும், அந்த திவ்ய தேசத்திலேயே ஒரு கசிந்த நெஞ்சான், அதிலேயே ஈடுபட்டு ஒரு ஈரமான ஒரு நெஞ்சோடு கூட இவள் இருக்கக்கூடியவள் அப்படின்னு இல்லாம சாதிக்கும் போது திருக்கோளூரிலே அவன் கண் வளர்ந்தருளுகிறபடியே காண வேணும் என்னும் ஆசையானே என்னை புகட்டு போன என் காரிகை அப்படின்னு சாதிக்கிற. திருக்கோளூர்னா திருக்கோளூர் எம்பெருமானை காண வேணும் அப்படின்னு ஒரு அர்த்தம், அதுதானே பிரதானமான அர்த்தம். அந்த அந்த ஆசையினாலே அவள் என்னை கைவிட்டு போனாள் அப்படின்னு தாயார் சொல்றார். ஆனால் திருக்கோளூர்க்கே திருக்கோளூர்க்காகவே திருக்கோளூரை அடைவதற்காகவே அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்து வியாக்கியானங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, சாட்சா சுவாமி எல்லாம் கழிச்சிருக்காங்க. அதனால எம்பெருமான் கிட்ட எந்த அளவு ஈடுபாடோ அதே அளவு ஈடுபாடு அந்த திவ்ய தேசத்திலையும் இருக்கு என்பதாக நம் முன்னாடியே பார்த்தோம். அதனால அந்த ஊரை எப்படியாவது சேர வேண்டும் என்பதற்காக, சேர்ந்து எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அபினிவேசத்தினாலே
தன்னுடைய சரீர சிரமங்கள் எல்லாம் எதையுமே லட்சியம் பண்ணாமல் இவன் போகிறாரே, இவள் இந்த சரீரத்தோட அங்கே போய் சேருவாளோ, மானச பலம் இருக்கு சரீர பலம் இல்லையே, போய் சேருவானோ என்பதாக தாயார் அவளை நினைத்து அவளை சொல்கிறார். அவ்வூரிலே போய் சேர மாட்டுவளோ மாட்டாளோ அப்படின்னு சாக்கர சுவாமி சாதிக்கிறார். ஒசிந்த ஒன்மலரால் குழுநன் திருக்கோளூர் கே, பின்னால் இப்படி அர்த்தம் சாதிச்சார் இல்லையா, திருக்கோளூர்னா திருக்கோளூர் எம்பெருமான் அப்படின்னு. அதுக்கு காரணம் இருக்கு என்னன்னு கேட்டா, ஒசிந்த ஒன்மலரால் குழுநன் திருக்கோளூர் அப்படின்னு சிவப்பட்டியான எம்பெருமானுடைய திருக்கோளூர் அப்படின்னு சொல்ற, அதனால எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி திருக்கோளூர்னு சொல்ற. அப்படின்னால திருக்கோளூரிலே பெருமானிடம் கசிந்த நெஞ்சினராக வெளியிருக்கிறார் என்பதாக தெரிகிறது. ஒரு திருக்கோளூரிலே அதாவது வந்தாலே புகையிருந்த பூமாலை போலே எம்பெருமானோருள்ள கலவியாலே உசிந்த திருமேனி உடைய பிராட்டியோடு திருக்கோளூரிலே அவன் கண் வளர்ந்தவழிபடியை காண வேணும் என்னும் ஆகையானே. இந்த திருக்கோளூருக்கு தான் போறாள், ஆனா அங்கே சிவப்பதியான எம்பெருமானுடைய கிடந்த திருக்கோலத்தை காண வேண்டும் என்பதற்காக இவர் போகிறாள் அப்படின்னு தாத்பரியம். மொத்தமாக இதே அழகா சொல்லும் போது ஆழ்வார் ஒசிங்க ஒன் மலரால் குழுணன் அப்படின்னு பாதிக்கிறார். மலரால் குழுணன் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும், மலரால் அப்படின்னா தாமரை பூவில் இருக்கக்கூடிய விளையாட்டியார், குழுணன் அப்படின்னா அவருடைய பட்டியாக இருக்கக்கூடியவர், சிவப்பதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு கிடைக்கிறது. ஆனா ஒசிந்த ஒன் மலரால் குழுணன் அப்படின்னு பாதிக்கிற ஒசிந்தன துவண்டு போன அப்படின்னு அர்த்தம், ஒன்னா அழகியதான அப்படின்னு அர்த்தம். அதாவது துவண்டு போன அந்த துவர்ச்சியாலே இன்னும் அழகாக இருக்கக்கூடியவரான பெரிய பிராட்டியாருடைய பத்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு சாதிக்கிற. இங்க நாயகியானவள், அவள் நாயகி துவண்டு போனாள் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் தெரியுது இப்போ. ஏன்னா நாயகியானவள் ஒசிந்த நுண்ணிடை மேல் கை வைத்து அப்படின்னு, நாயகியானவள் ஒசிந்த நுண்ணிடையோடு கூட இருக்கக்கூடியா ஏன்னு கேட்டா, அர்த்தனை மார்த்தவத்தோடு கூட எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்காக திருக்கோளூர் போறவள், ஆனால் அந்த அளவு நடப்பதையெல்லாம் அவளுடைய மேனி தாங்காது அப்படிங்கிற ரீதியில இருக்கிற அப்படின்னால அவள் ஒசிந்து போயிருக்கிறாள், துவண்டு போயிருக்கிறாள், இடைமேலே கை வைத்து இருக்கிறாள். இப்படி எல்லாம் இந்த நாயகியை பற்றி நாம புரிஞ்சிருக்கோம். ஆனால் பிராட்டியை பற்றி சொல்லும் போதோ அவரும் ஒசிந்தவன் மலரால் துவண்டு போனவர் அப்படின்னு சாதிக்கிறாரு. அப்போ பிராட்டி ஏன் துவண்டு போறார், அவர் இங்கே யாத்திரையெல்லாம் இன்னும் பண்ணலையே, பெருமாளோடு கூட ஏகாந்தத்திலே வாசம் தானே பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரு தாத்பரியம் சாதிக்கிறார்கள். ஏன்னா எம்பெருமானோடு உள்ள கலந்து கலவியாலே ஒசிங்க என்பதாக, பெருமானோடு சேர்ந்து இருக்கப்படினாலே அந்த போகத்தினாலே துவண்டு போன அந்த திருமேனியை உடையவள் அப்படின்னு. வந்தாலே துவையில் பூமாலே போனேன், இது இன்னும் ஒரு வேடிக்கையான ஒரு உதாரணம். அதாவது என்னன்னு கேட்டா, புஷ்பங்கிறது ரொம்ப ரொம்ப மிருதுவானது, புஷ்பத்தை காட்டிலும் மிருதுவானது எதுவும் இருக்க முடியாது என்று சொல்ல முடியாது, அத்தனை மிருதுவான உண்டு. அப்போ அழுவாரே சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி வண்டு வைத்த பூ அந்த வண்டு பூன்னு சொல்ற மாதிரியான அந்த மாதிரியான வண்டாலே துவைக்கப்பட்ட புஷ்பம் போலே பிராட்டியானவர் பெருமானாலே போகம் அனுபவிக்கப்பட்டவராக அதனாலே துவந்து போய் அந்த துவர்ச்சியாலே இன்னும் அழகு அதிகமாக அப்படி ஒசிந்த ஒன் மலராளாக இருக்கக்கூடியவர் பிராட்டி. என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டான்னா, இந்த நாயகிக்கு எம்பெருமானை சாட்சாத்தாக எப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா பிராட்டி, அந்த மாதிரியாக தானும் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசைதான். பாக்கியமாகவும் ஆந்தரமாகவும் எம்பெருமானை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஆசையிலே இருக்கக்கூடியவர் இந்த நாயகியானவர். அதனால அவர் பிராட்டியினுடைய சம்பந்தத்தை பெருமாளுக்கு இருப்பதை அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானை நாமும் சேவிக்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார் என்பதாக இதனுடைய தாற்பயம். முகிந்தவன் மலராள் கொழுனன் திருக்கோளூத்தே கசிந்த நெஞ்சினாய் எம்மை நீத்தயம் காடிகையே, அப்படிப்பட்ட ஒரு அபினிவேசத்தினாலே எம்மை நீத்த என்னை கூட விட்டு விட்டு போனாய். தாயார் சொல்றார், தாயாரை கூட விட்டு விட்டு நேரே அப்படிப்பட்ட எம்பெருமானை சேவிக்கணும் என்று போனாலே அவளுடைய திருவேணி இருக்கும்போது அவள் போய் சேருவாளோ என்பதாக இங்கே சொல்லுகிறார். உகிந்த உன் மலராள் கொழுனன் திருக்கோள் ஓகே கசிந்த நெஞ்சி நலாய் எம்மை நீத்தயம் காரிகையே அப்படின்னு. ஆனால் இங்கே சாதாரண ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும், இங்கே பிராட்டியாரை பற்றி சொல்லும் போது பெருமாளும் பிராட்டியாரும் சேர்ந்திருந்து போகம் அனுபவித்தார்கள், அதனாலே பிராட்டி ஒசிந்தவராக இருந்தார் என்பதாகத்தான் சொல்லும் போது ஒரு சாதாரண சந்தேகம் வரும். இது லௌகீகமான போகங்கள் அப்படிங்கிறது இருக்கிறோம், இதெல்லாம் வந்து பெருமாள் பிராட்டிக்கு கூட இந்த மாதிரியான போகங்கள்லாம் உண்டா, அவர்களெல்லாம் திவ்ய தம்பதிகள் ஆயிற்று
அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி எல்லாம் வரும். ஆனா ஆழ்வார் இந்த இடத்துல ரொம்ப அழகா இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். இது புரியணும்னு வச்சுக்கோங்க, சங்கல்ப சூரியோதயத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு. சங்கல்ப சூரியோதயம் அப்படின்னு நாடகம் தெரியும் எல்லாருக்கும், சுவாமி தேசிங் அருளை செய்து. அதுல அஞ்சாவது அங்கத்துல ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அதுல மகாமோகன் அப்படின்னு ஒருத்தன், விவேகன் அப்படின்னு ஒரு ராஜா, மகாமோகன் ஒரு ராஜா, ரெண்டு ராஜா எதிரி கட்சி எதிரி ராஜ்யத்துல மகாமோகன் ராஜா. இந்த ராஜ்யத்துல அதாவது கதாநாயகர் சரண்யம், கதாநாயகருடைய ராஜ்யத்துல விவேகன் அப்படின்னு ஒரு ராஜா. இந்த விவேகன் ராஜாவானவன் எல்லாமே விவேகத்தோட பார்க்கப்படினாலும் விவேகன் அப்படின்ற எல்லாத்தையுமே நல்ல எண்ணத்தோடு கூட எப்பவுமே பார்க்கக்கூடியவன், பகுத்தறிவோட பார்க்கக்கூடியவன், நல்ல ஜானத்தோட பார்க்கக்கூடியவன். ஆனால் மகாமோகன் அப்படிங்கிறவன் எல்லாத்தையுமே மோக புத்தியோடு கூட எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியவன், இந்த லோகத்தை முழுவதும் தானே ஜெயித்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல மகாமோகன் வந்து துடிச்சுட்டு இருக்கக்கூடியவன். ஆனா அவனுக்கு தடையா இருக்கிறது இந்த விவேகம். இந்த விவேகனையும் எப்படியாவது ஜெயிச்சிடும் அப்படின்னு தான் மகாமோகன் வந்து பிரயத்தனப்பட்டிருக்கான். ஆனா கடைசியில் விவேகராஜா ஜெயிக்கிறார் என்பதாக வரக்கூடும். இது நாடகத்தினுடைய கதை இல்ல, பிரதானமான கதை இது. அதுல மகாமோகன் வந்து என்னை யாருமே ஜெயிக்க முடியாது என்பதாக அவருடைய சைனிகர்கள் சில பேர் இருக்கா, காமம் குரோதம் தம்பம் அசூயா முதலானதெல்லாம் இவருடைய பக்கத்தை சேர்ந்தவர்கள், மந்திரிகளாக சைனிகர்களாக இப்படி எல்லாம் பல பேர் இருந்து கொண்டிருக்காங்க. அவர்களை எல்லாம் சேர்த்து வச்சு இவன் மந்திராலோசனை பண்ணி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாடகத்தில் அடிக்கடி வரும் எப்படியாவது ஜெயிக்க வேணும் என்பதற்காக. இதுக்கனோட டீப் பேசிட்டு போது மகாமோகன் அழகா வந்து கர்வத்தோடு கூட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. என்ன கேட்டா, இவர்கள் எல்லாருமே இந்த விவேக ராஜாவை சேர்ந்தவர்களை என்னை தேவது ஜெயிச்சுடணும், தன்னுடைய விவேகத்தாலே அப்படின்னு ஜெயிக்கிறார் அப்படின்னு நினைச்சிருந்தா. ஆனா அது ஒரு நாளும் நடக்காது. ஏன்னு கேட்டானா, இங்கிருந்து அவர்கள் காத்தபடி பார்ப்போம், அவர்கள் காத்தபடி இங்கிருந்து அவர்கள் தான் சீவை கொண்டுலகம் போனார்கள் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப சீவை கொண்டுலகம் போனா அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உபநிடத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டானா, அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. சதத்திர பரியேதி, அவன் அங்க போய் நல்லா அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஜக்ஷத் அப்படின்னா நல்லா சாப்பிடறான்னு அர்த்தம். கிரீடன்னு நல்லா கிரீடைகள்லாம் பண்ணான்னு அர்த்தம். ரமமானஹா, ரொம்ப ஆனந்தத்தில் கிடைச்சிருக்கான்னு அர்த்தம். ஸ்திரீபிர்வா, ஸ்திரீகளோடு கூட, யானைர்வா இந்த வாகனங்கள் முதலானதோடு கூட, எல்லா தோற்றத்திலையும் சகல விதமான ஆனந்தங்களை நாம் அனுபவித்துக் கொண்டு, சகல விதமான ஆகாரங்களை நாம் பார்த்துக்கொண்டு, எம்பெருமானை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு தான் உபநிடத்து வாக்கியம் இது. அதனால இது மகாமோகன் சொல்றான். சரி, அப்படியே இருக்கட்டும், இவர்கள் சொல்ற மோட்சமே இருக்கட்டும், இவர்கள் மோட்சத்து போய் என்ன பண்றான், அங்கேயும் நல்லா சாப்பிட்டு இருக்கா, அங்கேயும் போய் ஸ்திரீகளோடு கூட சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு தானே அவர்களுடைய சாஸ்திரமே சொல்றது. அதனால இந்த லோகத்துல என்ன ஜெயிச்சாலும் சீதை கொண்ட லோகத்துல போய் என்ன ஜெயிக்க முடியாது, அங்க போய் மோகத்துக்கு வசப்பட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால என்னுடைய ராஜ்யம் அங்கே வரைக்கும் இருக்கும் சொல்லி இவாளே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒண்ணு. அதுக்கு ரெண்டாவது விஷயம், சரி இவாள் தான் போகட்டும், அந்த சீதை கொண்டதுலே இருக்கிறவர்கள் இல்லையா, அனந்த கருட விஸ்வசேனாதிகள், அவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா, நான் நித்திய சூரியர்கள் அவர்களை எடுத்து பார்த்தானா, அவர்களுக்கு எல்லாருக்கும் பாரியைகள் இருக்கா. எப்படியானா கௌரவமான எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ரெண்டு பாரியா, ருத்ரான்னு ஒருத்தி, சுகீர்த்தி அப்படின்னு ஒருத்தி. ருத்ரா சுகீர்த்தி ஸ்தன போக காதோப கூட அப்படின்னு மகிழ்ச்சி. அப்ப வந்து ருத்ரா சுகீர்த்தி அவளோடு கூட போகத்துல கருத்துவான் இருக்கார் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு இதுல. அப்போ அதே மாதிரியாக இப்போ வந்து விஸ்வசேனர் அப்படின்னு எடுத்துக்கோங்க, சூத்ரவதி சமேதம் விஸ்வசேனம் சபரிவாரம் ஜாயாமி அவாகையாமி அப்படிதான் விஸ்வசேன பூஜையிலே வரும். சூத்திரவதி அப்படின்னு பேர் அவருடைய நாயகிக்கு. அப்போ அந்த சூத்திரவதியோடு கூட இருக்கக்கூடிய விஸ்வசேனர் தான் ஆவாகனம், வெறும் விஸ்வசேனருக்கு ஆவாகனமே கிடையாது. இங்க விஸ்வசேன ஆராதனை பண்ணிச்சேன்னா எந்த கர்மா பண்ணாலும் முதல்ல விஸ்வசேன ஆராதனை பண்ணணும், விஸ்வசேன ஆராதனை பண்ணிச்சு ஆவாகனம் பண்ணணும், ஆவாகனம் பண்ணிச்சு சூத்திரவதி சமேதம் விஸ்வசேனம் சபரிவாரம் ஜாயாமி அவாகையாமி அப்படின்னா வந்து. ஆக இப்படிலாம் பார்த்தோம்னா நித்திய சூரியர்கள் கூட அவரவர்களுக்கு தர்ம பத்னிகள் அப்படின்னு சொல்ற மாதிரியாக பத்னிகள்லாம் இருந்துருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு பத்னிகள்லாம் இருக்கு, லோகத்திலேயாவது பரவாயில்லை, லோகத்துல விவாகம் பண்ணிக்கிறான் அப்படின்னா தர்ம பிரஜாஸ்தம் வினே அப்படின்னு தர்மத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான், அதுக்கப்புறம் போகத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான், ரெண்டுமே உண்டு. இங்க லோகத்துல தர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு, அங்க போய் சீரியல் லோகத்துல இருந்து தர்மானுஷ்டானங்கள்லாம் கிடையாது, அங்க ஒண்ணு சாஸ்திரங்கள்லாம் கிடையாது, இதை செய்யணும்னு விதியில இங்கேனா யாகமோ ஹோமமோ தானமோ எல்லாம் வந்து பத்தினியோட இருந்தாதான் பண்ண முடியும், என்னட்டா பண்ண முடியாது. ஆனா அங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி விதி நிஷேத சாஸ்திரங்களே கிடையாது.
அப்படி கேட்டு அவர்களும் வந்து மனைவிகளோடு கூட இருப்பார்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டாவது. இதெல்லாம் காட்டுல முக்கியமானது மூணாவது என்ன கேட்டானா, சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுக்கு தாசர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றார்கள். ஆனா அங்க எம்பெருமானு ஸ்ரீ பூமி நீடா சமேதனாகத்தானே ஸ்ரீவிகண்ட லோகத்துல எழுந்திருக்கான். அதனால அவனே பத்னியோடு கூட எம்பெருமான் இருந்து கொண்டிருக்கான் அப்படின்னும் போது அவனுடைய தாசர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் தான் இப்படி இருந்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு இது ஒரு கேள்வி. இந்த மூணு கேள்விய அந்த மகாமோகன் தன்னுடைய சபையில எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் வெறுமை ஏமாத்திருக்காள் பேர். இவ சாஸ்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தா மொத்தம் மோக சாஸ்திரங்கள் தான் இருக்கு, வெறும் பெயருக்கு மாத்திரம் விவேகம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த விஷயத்தை எல்லாம் அவன் பேசுகின்றது. சத்வ பிரவர்த்தக சன்னு சகப்பிரியாகி புராண புருஷோபி பகுமுக புஜன் கஜங்கி விகரது விவிதாசு ராஜதானீஷு அப்படின்னா அவனுடைய ஸ்லோகங்கள் நிறைய விஷயங்கள் சொல்றான். இது மாத்திரம் கிடையாது, இன்னும் பல விஷயங்கள்லாம் அந்த இடத்துல சொல்லியிருக்கான். இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ ஆகாசத்துல ஒரு அக்கிரியில் வாக்கு ஒன்று கேட்கறது. அது வந்து தாம்பத்தியம் சகஜம் சமஸ்த ஜகதாம் பித்ரோஸ்திச்சாவசாது காமின்யாதி விபாக சித்திரபி தத்கரிய சித்தியைந்திரணாம் இத்தம் சேஷம் அசேஷ மத்திய துபவத் தாரஸ்ய சம்வர்த்தகம் வைரஸ்யம் விததாதி ஹம்ச விதுகாம் வைரோச்சனம் தரிசனம் அப்படின்னு ஒரு வாக்கு. அதான் இவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வந்து இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. இதை கேட்ட உடனே அவனுக்கு கோபம் வந்துடுது. யார் இது, யார் இதெல்லாம் சொல்றது, உச்சாரியதான் வெளியில் தெரியல அவனை. அதே நம்ம ராஜ்யத்துல இந்த மாதிரிலாம் யார் பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றான். யாரோ ஆஸ்திரியனுடைய குரல் மாதிரி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இருந்தா வெளியில தெரியல அப்படின்னு சொல்றான். ஒரு நாடகத்துல இது ஒரு பாகம். இந்த ஸ்லோகத்துல என்ன பதில் சாய்க்கான், தாம்பத்தியம் சகஜம் சமஸ்த ஜெகதாம் பித்ரோஸ்த திச்சாவசாது தாம்பத்தியம் அப்படின்னு இருக்கு இல்லையா, தம்பதிகளாக இருந்திருந்து போகத்தை அனுபவித்தல் தர்மங்களை செய்தல் அப்படிங்கிறது தான் தாம்பத்தியம் அப்படின்னு. இந்த தாம்பத்தியங்கிறது நமக்கு இந்த லோகத்துல இருக்கக்கூடிய தாம்பத்தியம் அப்படிங்கிறது கர்ம விசாரத்தையும் நமக்கு வந்திருக்கு. நம்ம கர்மத்தினாலே நம்ம தம்பதிகளாக இருந்து எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கணும். அதை தம்பதிகளாக இருந்தாலும் சுகம் அனுபவிக்கணும் மாத்திரம் இல்லை, துக்கம் அனுபவிக்கணுங்கிறது உண்டு. சுகமோ துக்கமோ பயமோ இன்னும் என்னென்ன உண்டோ இதெல்லாம் தம்பதிகளாக இருந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இவனுடைய கர்ம பலன். இது இவன் இருந்து அனுபவிச்சா போறாது அப்படின்னு தம்பதிகளாக இருந்து அனுபவிக்கணும். அதாவது என்ன கேட்டா எச்ச பிரம்மதக்ஷத்ரஞ்ச உபயதோதனான்னு ஒரு சித்தி வாக்கியம் இருக்கு. அதுக்கெல்லாம் அர்த்தம் பண்ணிச்சு ஒரு விதமா அர்த்தம் பண்றான். அதாவது என்ன கேட்டான்னா, இவன் ஸ்திரீ புருஷன்கள் அவ ரெண்டு பேருமே பரஸ்பரம் வந்து போக்கியர்களாக இருக்கிறபடினால சுகமோ துக்கமோ இந்த ரெண்டையும் ஒருத்த கொடுத்த கொடுத்துட்டார். இவர் அவருக்கு சுகத்தையும் கொடுக்குற துக்கத்தையும் கொடுக்குறார், அவர் அவருக்கு சுகத்தையும் கொடுக்குற துக்கத்தையும் கொடுக்குறார். அப்படின்னா இது வியவஸ்தையே இப்படிதான், சுகதுக்க வியவஸ்தையே இப்படிதான், கர்மபல வியவஸ்தையே இப்படிதான். அதே மாதிரி புத்திரர்களும் அப்படிதான், புத்திரர்கள்னா புத்திரர்கள்னாலே சுகமும் வரும், புத்திரர்கள்னாலே துக்கமும் வரும், ரெண்டும் வரும். அப்போ அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரியாக அந்த மாதிரி சம்பந்தத்தை எல்லாம் எம்பெருமான் கொடுத்து அதன் மூலமாக சுகதுக்கத்தை அனுபவிக்கும்படி பண்ணிக்கிறான். இதெல்லாம் கர்மபலத்தினாலே இங்கே நமக்கு வந்துருந்தது இந்த இடத்துல. ஆனால் மேலே சீவைகள் லோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எம்பெருமானுக்கோ அல்லது வித்தை தூரிகளுக்கோ இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ புருஷ வித்தியாசம் அப்படிங்கிறதோ இல்லை இவர்களுக்கு சொல்லக்கூடிய போகம் என்பதோ அது கர்மத்தினாலே வந்தது கிடையாது அப்படிங்கிறது முதல்ல முக்கியமான ஒரு பேதம். இந்த கர்மத்தினாலே வந்ததா இருந்தால் இதுல வந்து பல தோஷங்கள் வந்துடும். எப்பவுமே கர்மத்தினால வருதுங்கிறது தோஷம் இல்லாமல் இருக்காது. என்ன வரணும், கர்மத்தினாலே சுகம்தான் வரட்டும், சுகம் வந்தாலுமே அது வந்து ஒரு விதமான தோஷத்தோடு கூட தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் அது சொரூபத்தில் சேராது அப்படி இருக்கும். ஆனால் அங்கே சீவை குன்றத்தில் இருக்க நித்திய சூரிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தாம்பத்தியம் உதாரணம் தெரியும். இதெல்லாம் வந்து கர்மத்தாலே வந்தது கிடையாது. எம்பெருமானுக்கும் அப்படிதான், பெருமானின் பிராட்டியமாக எழுந்துள்ள இருக்கார் அப்படின்னா பெருமானின் பிராட்டியமாக கர்ம வசத்தினாலே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார்கள் என்றதெல்லாம் கிடையாது. தாம்பத்தியம் சகஜம் சமஸ்த ஜெகதாம் பித்ரோகோ, இந்த ஜெகத்துக்கெல்லாம் பிதாவாக இருக்கக்கூடியவர்கள், பிதானா பெற்றோர்கள், மாதா பிதாவாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ இந்த ஜெகத்துக்கெல்லாம் மாதா பிதாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பிராட்டி இவர்களுக்கு சகஜமாக இருக்கு, இயல்பாகவே இருக்கு, கர்மத்தினால் இது வந்தது கிடையாது, அனாதி காலமாகவே அவர்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய வித்தியாசம். இது முதல் வித்தியாசம். ரெண்டாவது என்னன்னு கேட்டால் பதிச்சாவது, ரெண்டாவது அவர்களுடைய சங்கல்பத்தினாலே அவர்கள் தான் அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீ பிராட்டியாக இருக்கவும்
நான் பெருமா அதாவது நீ ஸ்திரீயாக இருக்கும், நான் புருஷனாக இருக்கிறேன், நாம ரெண்டு பேருமா சேர்ந்து ஜெகத்தை ரட்சிக்கலாம் அப்படின்னு அவர்கள் சங்கல்பித்திருக்கிறார். லோகத்தை ரட்சிக்கும் போது பெருமாள் எப்படி ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரியணும் முடியும். அப்போ பெருமாள் வந்து லோகத்தை ரட்சிக்கிறான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, வேதங்கள்லாம் சொல்லியிருக்கு, அது நமக்கு புரியணும். நமக்கு ரக்கணம் நல்லா புரியணும்னா அதுக்கு ஒரு வழி, மாதா பிதாக்கள் எப்படி ரட்சிக்கிறாளோ அப்படி ரட்சிக்கிறான்னு தான். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் ரக்ஷணம் அப்படின்னா மாதா பிதா தான். மிருகங்களுக்கெல்லாம் கூட அப்படிதான், ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பாவை தவிர வேற யாரும் தெரியும், எதுவானாலும் அம்மா அப்பா தான் நல்லா ரட்சிப்பார் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும். சின்ன குழந்தை ஒன்று இருக்கு, ஒரு 4 வயசு குழந்தை ஒன்று இருக்கு, அந்த குழந்தைய கையில பிடிச்சிட்டு அப்பா அப்படியே சுத்தரா கையில பிடிச்சிட்டு இவரும் சுத்தர அந்த குழந்தையும் சேர்த்து சுத்துறது அந்த ரூம்ல, பெரிய ரூம்ல அந்த குழந்தைய அப்பாவுடைய கையை பிடிச்சி அந்த குழந்தைய சுத்த இவரும் வேகமாக சுத்த வேகமாக 10 சுத்து இவரே தலை சுத்தி கீழ் விழுந்துருவார் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது மெதுவாக குழந்தைன்னா அது சிரிச்சு இல்லை, அதுக்கு பெரிய விளையாட்டு. இது எவ்வளோ ஆபத்தான ஒரு விளையாட்டு. அந்த குழந்தை கீழ் விழுந்தா என்னத்துக்கு ஆறுது, அதுக்கு மண்டையெல்லாம் அடிபட்டா என்னத்துக்காகும் அப்படின்னா குழந்தைக்கு அந்த பயம் இல்லையா அப்படிங்கிறதா, குழந்தைக்கு கட்டாயம் அந்த பயம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஏன்னு கேட்டால் வெறுமை சுத்தினா நம்ம கீழ் விழுந்துருவோம் அப்படிங்கிறது குழந்தைக்கு தெரியும். ஆனால் குழந்தைக்கு வேற ஒரு விஷயம் தெரியும், என்ன கேட்டா நம்ம அப்பாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அவர் கட்டாயம் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். ஆனால்தான் அது விளையாட்டாக அவரை பிடிச்சுட்டே இருக்கு, அவர் மேல சந்தேகம் வந்துச்சுன்னா ஒரு நாள் அவர் கையை பிடிக்காது. இது அப்பா நம்மளை கைவிட மாட்டார், அந்த மாதிரி அம்மா நமக்கு ஆகாரத்துக்கு கைவிட மாட்டார் அப்படிங்கறதெல்லாம் குழந்தைகளுக்கு நல்லா தெரிஞ்சபடினால்தானே சின்ன வயசுல குழந்தைகள்னா அப்பா அம்மா கிட்ட அத்தனை விசுவாசம், ரொம்ப பெரிய அளவுல விசுவாசத்தோடு கூட அம்மா அப்பா கிட்ட குழந்தைகள்லாம் இருக்கு இல்லையா. ரக்ஷணம்ங்கிறது மாதா பிதாக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி யாருக்கிட்டையுமே இருக்காரு அப்போ அப்படிங்கிறத புரிஞ்சின்றார்கள். அப்போ பெருமாள்லாம் என்ன புரிஞ்சின்றார்கள்ல, பெருமாள்லாம் என்ன பண்ணார்னா இந்த மாதிரியான ஒரு ரக்ஷணம் நாம பண்ணுவோம், மாதா பிதாக்கள் மாதிரி ஒரு ரக்ஷணத்தை நம்மளால பண்ண முடியும்னு நமக்கு புரிய வைக்கணும். பெருமாள் காப்பாற்றுவார் எப்படி காப்பாற்றுவாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாதானே நமக்கு புரியும். அதனால அந்த ரீதியில நாங்கள் தான் உங்களை சிருஷ்டித்தவர்கள், நாங்கள் தான் உங்களுக்கு ரட்சகர்கள், மாதா பிதாக்களாக இருந்து நாங்கள் ரட்சணம் பண்ணுவோம் அப்படிங்கறத காமிப்பதற்காக இவர் வந்து பெருமாளின் பிராட்டியமாக நமக்கெல்லாம் மாதா பிதாக்களாக இருந்து அவர்களை நாம் காமிக்கிறார்கள் அப்படிங்கிறது. அப்ப வந்து புருஷகாரம் பிராட்டி புருஷகாரம் பண்றார், பெருமாள் வந்து ரட்சணம் பண்றார்னு சொல்றது எல்லாமே இதே அடிப்படையில் தான் மொத்தமுமே. ஏன்னா புருஷகாரமும் கண்ணேற்றம் என்னெல்லாம் படி என்பதாக சுவாமி தேசியம் சரிக்கிறார். பெருமாளுடைய கருணைக்கு பார்த்தோம்னா புருஷகாரம்னு தேவை கிடையாது, ஏன்னா அளவற்ற கருணை பெருமாளுக்கு இருக்கு, அது போய் இன்னொருத்தர் போய் சிபாரிசு எல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. புருஷகாரங்கிறது அதிகப்படி தான், ஆனால் எதுக்காக புருஷகாரம் பண்ணாலும் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். மறுபடியும் பெருமாளுடைய ரட்சணங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது, ஐயோ பெருமாள் நம்மளை காப்பாற்றுவாரோ மாட்டோரோ, நாம அனந்த பாபங்கள்லாம் பண்ணியிருக்கோமே ஒரு சந்தேகம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக நீ மாதாவாக இருந்து கொண்டு எனக்கு புருஷகாரம் பண்றதாக பண்ணு, நான் இவனை ஏற்றுக்கொள்வதாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தாமாகவே விபஜித்து கொண்ட வியாபாரங்கள் அப்படின்னு சொல்ல தாமாகவே கூறி பிரித்து கொண்டிருக்கிறார்கள் பெருமாளும் பிராட்டியமாக. இப்படி கூறி பிரித்து கொண்டு ரெண்டு பேருமாக இருந்து நாம் வந்து இந்த ஜீவர்களை எல்லாம் ரட்சிப்போம் என்பதாக அவர்களாகவே பிரித்து கொண்டு அவர்கள் ரட்சிக்கிறார்கள். இது நமக்காக அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீத்வம் பும்ஸ்வம் என்பது. உண்மையிலே ஸ்திரீத்வங்கிறது ஆத்மாவுக்கு கிடையாது, பும்ஸ்தோங்கிறது ஆத்ம புருஷனோ ஸ்திரீங்கிறதோ சரீரத்துக்கு தானே, ஆத்மாவுக்கு புருஷனோ ஸ்திரீனோ எதுவுமே கிடையாது இல்லையோ, அதனால இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் கூட அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம லோகத்துக்கு இப்படியே நம்ம பிரகாசம் பண்ணலாம், பெருமாள் பிராட்டி அப்படின்னே இருக்கட்டும், இந்த ஆத்மகதையா இருக்கட்டும், ஏன்னா அப்பதான் அவர்களுக்கு ரட்சணம் நல்லா தெரியும் என்பதாக அப்படி நமக்கு புரிய வைக்கும்போது இந்த சேஷத்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அதை பிராட்டி தான் ஏற்றுக்கலாம். சரி உமக்கு சேஷனாக நான் இருக்கேன் என்பதாக சுடஸ்ரீத்வம் விஷ்ணுஸ்வமசி அப்படின்னு பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமா இருந்துதான் லோகத்தை ரசிக்கிறார்கள். ஆனால் நமக்கு இன்னும் நல்லா புரிய வைக்கிறதுக்காக எப்படி ஆனால் சீதா பிராட்டி ஆனவர் அசோக வனத்தில் இருந்துட்டு பெருமாளுடைய சேஷத்துக்கே நினைத்து கொண்டு பெருமாள் வந்து கூப்பிடுவார் அப்படின்னு இருந்தாரோ, இதெல்லாம் அபிநயம் தானே. அந்த மாதிரியான இங்கே பிராட்டியானவர் என்ன பண்ற, நான் உமக்கு சேஷையாக இருந்திருக்கேன், சேஷையாக இருந்து உண்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நீர் வந்து சேஷியாக இருந்து கொண்டிடும், நாம ரெண்டு பேருமா சேர்ந்து ஜெகத்துக்கெல்லாம் சேஷியாக நாம் இருந்து கொண்டிருப்போம் அப்படின்னு லோக திருஷ்ட பிரக்கிரியினாலேயே நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவள் ஸ்திரீயாக இருப்பது மட்டும் இல்லாமல் ஒரு பதிக்கு ஸ்திரீயானவர் எப்படி சேஷியா சேஷனாக இருப்பாரோ அந்த மாதிரி நான் சேஷ பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு
சங்கல்பத்தினாலேயே அவர்கள் அந்த சேஷபாவத்தையும் பிராட்டியானவர் ஏற்றுக்கொள்கிறாராம். பெருமாளும் பிராட்டியாக ரெண்டு பேருமா சேர்ந்து தம்முடைய சங்கல்பத்தினாலே இந்த விவசாயி எல்லாம் இவர்கள் இவர்களை தானாகவே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இல்லை ரெண்டு பேரும் சம்பந்தம் தான் பெருமாளும் பிராட்டி. ஆனால் கூட இந்த மாதிரி விவசாய எல்லாம் நமக்கு புரிய வச்சிருக்கா எப்படி பெருமானையை நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சிருக்காங்க. இவர்கள் பிராட்டியானவர் அவர் சேதபாவத்தை ஏறிட்டு கொண்டு தன்னிடத்துல சங்கல்பத்தினாலே தாம் வைத்துக்கொண்டு நமக்கு வந்து அதையெல்லாம் காண்பிக்கிறாங்க. அந்த மாதிரிதான் நித்தியஸ்தூரிகள், அந்த மாதிரிதான் இங்கிருந்து போற முக்தர்கள் எல்லாருமே கூட முக்தர்கள்லாம் எப்படின்னு கேட்டாங்கன்னா நீ புருஷனாக இரு நான் ஸ்ரீயாக இருக்கேன் ரெண்டு பேருமா சேர்ந்து பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணலாம். அதுதானே பிராட்டி நமக்கு காண்பித்து கொடுக்குறேன். விசேஷமான கைங்கரியம் அப்படிங்கிறது இப்ப நம்ம இந்த லோகத்துக்கு வருவோம். இந்த லோகத்துல விசேஷமான கைங்கரியம் அப்படிங்கிறது தம்பதிகளாயிருந்து பண்ற கைங்கரியம் இருக்கிற பெருமாளுக்கு. அதுக்கு சமமாக தனியாக இருந்து யாராலுமே பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் தம்பதிகளாக இருந்து கொண்டு பெருமானுக்கு விசேஷமான கைங்கரியம், இவர் சில கைங்கரியங்கள் பண்றார், அவர் சில கைங்கரியங்கள் பண்றார், ரெண்டு பேருமா சேர்ந்து பார்க்கும்போது அந்த கைங்கரியங்கிறது ரொம்ப பூர்த்தியான ஒரு ஸ்தானத்துக்கு வருது. அதுல தம்பதிகளா எல்லாமே ஒருத்தர் மாத்திரம் பண்ணார்னா அந்த கைங்கரியத்துல ஒரு குறை அப்படிங்கிறது இருக்கதான் இருக்கு. இது நல்லா ஸ்பஷ்டமாக தெரியும் சொல்லியது. அதனால அந்த மாதிரி ரீதியில நித்திய சூரிகளா இருக்கட்டும் முக்தர்களா இருக்கட்டும் நாம தம்பதிகளா இருந்து பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணலாம், அந்த ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கட்டும் என்பதாக அவர்கள்லாம் நினைக்கிறாராம். அதனால அந்த முக்தர்களே ரெண்டு பேர் ஒருத்தர் ஸ்ரீத்வத்தை ஏறிட்டுக் கொண்டு இன்னொருத்தர் புருஷத்வத்தை ஏறிட்டுக் கொண்டு நாம ரெண்டு பேருமா இருந்து பெருமானுக்கு விசேஷமான கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கல்பம் செய்து கொண்டு இப்படி எல்லாம் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவார்கள். அந்த மாதிரி இதெல்லாம் நித்திய சூரிகள் கூட ஸ்ரீ புருஷ பாவத்தை அவர்கள் தானே வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார். அதே மாதிரிதான் வந்து இப்ப முக்தர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா இங்க ரெண்டு பேர் வேணுங்கிறது கூட கிடையாது. முக்தர் ஒருத்தரே ரெண்டு சரீரம் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்திரீ சரீரமும் ஒரு புருஷ சரீரமுமாக ரெண்டு சரீரத்தை எடுத்துக்கொண்டு ரெண்டு விதமாக கைங்கரியம் பண்ணி இப்படி எல்லாம் கூட பெருமாளை அனுபவிக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் சொல்றது. அதனாலதான் வேதம் இதெல்லாம் சொல்றது. வெக்ஷக்ரீடன் தபமான ஸ்ரீ பெருவா ஸ்ரீகளோட கூட இருக்கான் அப்படின்னு ஸ்ரீகளோடு கூட அனுபவித்துக் கொண்டிருக்கான்னா வேற ஏதோ அனுபவிச்சுட்டு இருக்கான். இந்த லோகத்துல இந்த மாதிரி காமபோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது கிடையாது. பிராகிருத்தமான காமபோகங்கிறது கிடையாது. என்ன பகவத் அனுபவத்துக்காக இங்க ஸ்ரீத்த பும்சத்துவங்களை தாங்கள் ஏறிட்டுக் கொண்டு அதன் மூலம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி கைங்கரியம் பண்ணும்போது இவர்கள் பரஸ்பரம் இவர்களுக்கு போக்கியமாக இருப்பார்கள். அது ஆழ்வார் பாட்டிலே பல இடத்துல வருது. பரஸ்பரம் போக்கியமாக இருப்பார்கள்னா பாகவதத்து ஒரு வேகம் அப்படின்னு ஒன்று சொல்லி பாகவதத்து வேகத்தினாலே ஒரு பாகவத்தையாக இருக்கக்கூடிய ஒரு பர்த்தா ஒருத்தர் கிடைச்சார், அந்த மாதிரி ஒரு பரம பாகவதையாக இருக்கக்கூடிய பாரியா ஒருத்தர் கிடைச்சார் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டான்னா அந்த பாகவதருக்கு கைங்கரியம் பண்ணுவது பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதை காட்டிலும் பரம போக்கியம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். அது இந்த லோகத்துல வருது கொஞ்சம் கடினமா இருக்கலாம், ஆனா நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே இது. அதனாலே அவர்களே என்ன பண்ணுவார்கள் கேட்டானா ஸ்ரீ புருஷ வேதமாக ரெண்டு பேர் இருக்கும்போது அவர்கள் ரெண்டு பேருமே பரம பாகவதர்களாக இருக்கப்படினாலே பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதை உகப்பவர்களாக இருக்கப்படினாலே தம்முடைய அந்த வேகத்தினாலே பாகவதர்களுக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்த ரீதியிலே அவர்களுக்கு போகத்தை கொடுத்து கைங்கரியம் பண்ணலாம் என்பதாக அவர்கள் நினைக்கலாம். இது மொத்தமுமே பரம புருஷ கைங்கரியத்துக்கு சேஷம் எல்லாமே. இதை உபனிஷத் ஸ்பஷ்டமாகவே சொல்றது. அதாவது அது மாத்திரம் இல்ல, இந்த சம்சார லோகத்துக்கே அவன் திருப்பி வருவான். மோட்சத்துக்கு போனோம் சம்சார லோகத்துக்கே திருப்பி வருவான். எதுக்காக திருப்பி வரணும்? இங்க விட்டு தான் இங்கே அங்க போயிருக்கான். சம்சாரம் வேண்டாம்னு தான் இங்கே அங்க போயிருக்கான். மறுபடியும் எதுக்கு திருப்பி வரணும்னா இப்ப திருப்பி வந்து சம்சாரத்தை இவன் அனுபவிப்பது சம்சாரமாக இல்லை. ஏன்னா என்னன்னு கேட்டா எம்பெருமானுடைய விபூதி அப்படிங்கிறபடினால பெருமானுடைய நிச்சய விபூதி எப்படியோ அப்படிதான் லீலா விபூதியும் அந்த ரீதியிலேயே அனுபவிப்பான். அதுக்காக அவன் திருப்பி வருவான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரியாக பெருமாளுடைய அனுபவத்துக்கு சேஷமாக இதெல்லாம் இருந்து நிற்கிறோம். அப்போ இதெல்லாம் பரம போக்கியமாக இருக்கும். பரம ஆச்சாரியர்கள் நிறைய பேர், அதாவது அவர்களுடைய சரித்திரங்களெல்லாம் பார்த்தா நமக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும். அவருடைய தர்ம பத்திரிகைகள்லாம் அந்த மாதிரி ஸ்பஷ்டமாக இருந்திருக்கா. பரம ஆச்சாரியர்களுடைய தர்ம பத்திரிகைகள்லாம் அவர்களுக்கெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் விஷயம் தெரியாது. ஆனால் இவர் செய்கிற கைங்கரியத்துக்கு ஒரு 200% 300% கூட இருந்து சகாயம் பண்ணியிருக்காங்க அவர்கள். இவருடைய கைங்கரியத்தை பூர்த்தியா நடத்தி வைப்பதே அவர்கள் தான். அவர்களிட கைங்கரி நடக்காது அப்படிங்கிறது. இப்ப பாத்திராச்சார சுவாமி திருக்குறந்தையில் எழுதியிருந்தார். அவர் வந்து அவர் கொஞ்சம் எப்படி உச்சி உச்சி இதெல்லாம் பண்ணுவார். அந்த காலத்துல வெளியிட்ட போக வேண்டியிருக்கும்.
இப்படி சிறுமே வேற ஏதாவது நிமித்தமாக வெயில் எல்லாம் போக வேண்டியிருக்கும், இங்க அங்க போயிட்டு வரத்துக்கு நாய் ஆயிடும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரா, சப்பால 10 மணி நல்ல வெயில் ஆயிடுது, ஆத்துக்கு வந்தா ரொம்ப சிரமமா இருக்கும், வெயில போய் அண்ணாடி நடந்தான போகணும், வயசான காலத்துல கொஞ்சம் நடந்து போயிட்டு நடந்து வந்தா ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ என்ன பண்றது, இன்னைக்கு இன்னைக்கு ஔபாசனமே பண்ணல, இனிமே நாம எங்க பண்ண போறோம், நமக்கு உடம்பே முடியல, இப்ப ஔபாசனம் பண்ணா என்ன பண்ணாட்டா என்ன, அப்புறம் சேர்த்தம் பண்ணிட்டா நாளைக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சமமா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்க போனா அந்த மாமி என்ன பண்ணுவாராம், ஔபாசனக்காரன் பத்திரமா எடுத்து வச்சு அந்த ஔபாசனம் சேர்க்க வேண்டிய அரிசி எல்லாம் எடுத்து வச்சு சுத்தமா இருக்கும், கோலம் எல்லாம் போட்டு வச்சு ரொம்ப நாள் ஆச்சரியமா சுத்தமா இருக்கும் அப்படின்னு, ஓஹோ பண்ணணும் இல்லையா அப்படின்னா இந்த ஒரு அரிசி போடுறதுக்கு என்ன கஷ்டம், கொஞ்சம் பண்ணிடுங்களே அப்படின்னு சொல்லுவானா. அவர் வேடிக்கையா சொல்ற தோப்பனாதான் இந்த ஐதீகத்தை சொல்றத, அந்த மாதிரியாக நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன்னா அவர் தான் காரணம், மொத்த காரணமும் அவர் தான் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி தாத்தா சார் சுவாமின்னு ஒரு சுவாமி எழுதியிருந்தார், அவருக்கு வந்து ரொம்ப பாரியானவர், கூடவே இருந்து சகவிதமான அனுஷ்டானங்கள், தாத்தா சார் சுவாமிங்கிறவர் தபஸ்வி, அவர் நித்தியம் 1000 ஜபம், காயத்ரி ஜபம், சூரியனை நேர பார்த்தேன்னு 1000 ஜபம் அத்தியாவது பண்ணுவார். தபஸ் பண்ற மாதிரி பத்ரி காசனத்துக்கு போய் அங்க போய் லட்சம் ஆவிருத்தி அங்க திருமந்திர ஜபம் பண்ணி அங்க இருக்கிற பழங்களை மாத்திரம் காட்டு லட்சம் ஆவிருத்தி திருமந்திர ஆவிருத்தி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண் வந்த என்றதாக இவருடைய ஐதீகங்கள்ல நிறைய சொல்லுவோம் இருக்கு. அப்ப அவருடைய அந்திம காலத்துல வந்து அவருடைய குமாரர்கள்லாம் கேட்டாலும் இப்ப நாங்க தான் என்ன பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு கேட்டா, அப்ப வந்து அவர் சொன்னாராம், ஏய் நீங்க வந்து எங்கிட்ட வந்து இவ்வளவு தெய்வம் கேட்கறவங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, ஆனா அவள்கிட்ட பாரு மகா தபஸ்வினி, அவோ நான் பண்ண தபஸ் தான் ஒண்ணும் தெரியாது, நான் பத்ரிகாசிரமம் போய் 100,000 தபஸ் பண்ணேன், 100,000 இல்ல 10,000,000 சொல்லுவான், நான் 10,000,000 தபஸ் பண்ணேன் அப்படின்னும் இல்ல இங்க போய் 1000 பண்ணா இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது, உண்மையில அவள் பண்றதுதான் தபஸ், அதனால நீங்க பண்ண வேண்டியது என்ன கேட்டா அவளுக்கு வந்து மனசு நோக்காதபடி பாத்துக்கணும், அவள் கண்ட ஜலம் வந்ததுன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா சொல்லுவார்கள் எதுக்காக சொல்ல வர, இப்படியாக தாம்பத்தியம் அப்படிங்கிறது பகவத் கைங்கரியத்துக்கு சேஷம் அப்படிங்கறதை நிரூபணம் பண்ணார்கள். அது மாதிரி ஐயா சுவாமி எழுதியிருந்தார், ஐயா சுவாமியுடைய தேவிகள் இவர்களுக்கு குழந்தைகள்லாம் கிடையாது, ஐயா சுவாமியுடைய தேவிகள் வந்து அந்த சுவாமியினுடைய திருவாராதனம் வைஸ்வரேகம் சுவாமியினுடைய ஆகாரம் இந்த சமயத்துல வேற எந்த காரியம் யார் வந்தாலும் கிட்டே போக மாட்டேன், யார் தான் வரட்டும் மகாராஜாவே வந்தாலும் சரி இன்னும் ஒரு மணி காலத்துக்கு யாரும் கிட்ட வரக்கூடாது, எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் வயல்லேருந்து சிறு காரியங்களோட ஏதாவது வரும் எதுவானாலும் அவருக்கு சரிப்படவே சரிப்படாது, இன்னும் ஒரு மணி காலம் நான் இவர்கிட்ட என்ன எதையும் பார்க்க மாட்டேன், எனக்கு பிரதானமான காரியம் இங்க நடந்தது இது முடிஞ்சப்படுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி ரீதியில இந்த தாம்பத்தியங்கிறது இரண்டு பேருமாக சேர்ந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணுவது என்கிற ரீதியிலே விசேஷமாக அமைப்பதை நாம் இந்த இடத்திலேயே கூட விசேஷமாக நாம பார்த்துருக்கோம். அப்படி இருந்து ஸ்ரீவைகுண்ட லோகத்துல கேட்கறமா என்ன, அங்கே வந்து இரண்டு பேருமாக சேர்ந்து எம்பெருமானுக்கு விசேஷமான கைங்கரியம் பண்ணுவதை அவர்கள் ரொம்ப உகந்திருப்பார்கள். அதனால அந்த மாதிரியான விசேஷ கைங்கரியம் பண்ணும்போது அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பரஸ்பர போகம் அப்படிங்கிறது சொல்லியோ அது புங்கே சுபோகமக்கிலம் பிரதிபோக சேஷம் என்பதாக பகவத் கைங்கரியத்துக்கு சேஷமாக ஒரு பாகவத கைங்கரிய ரூபமாகவே அது ஆகிவிடும். ஏன்னு கேட்டால் கர்மம் அப்படிங்கிறது அங்கே இல்லாதபடினாலே புண்ணிய பாப்பமோ பொண்ணு பாக்கத்தினாலே வரக்கூடிய இதுவோ அதெல்லாம் எதுவுமே இல்லாதபடியினாலே அங்கே அது சிறப்பாக இருக்கும். அந்த விஷயத்தை நமக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எம்பெருமான் வந்து பெருமானின் பிராட்டியுமாக இவர்கள் தாமும் பரஸ்பரம் போகமும் அனுபவிக்கின்றதாக இப்படி எல்லாம் ஒரு அபிநயத்தை அவர்கள் செய்து அருள்கிறார்கள் அப்படின்னு இதான் விஷயம். இந்த விஷயத்தை தான் அந்த சொல்ற சுவாமி ஆச்சரியமாக இந்த சீதை குண்ட லோகத்திலே இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையில நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன கேட்டா இந்த சரீரம் சொன்னா புருஷ சரீரம் ஸ்திரீனா ஸ்திரீ சரீரம் இதுல எம்பெருமானுக்கு இவ்வளவு கைங்கரியம் பண்ண முடியும், என்ன ஆனாலும் ஸ்திரீகள் பண்ற கைங்கரியம் புருஷால பண்ண முடியாது, புருஷர்கள் பண்ற கைங்கரியம் ஸ்திரீகளால பண்ண முடியாது, இதுல சாஸ்திர விவஸ்தை இருக்கு, இதுல லௌகிக விவஸ்தைகள்லாம் நிறைய இருக்கு, இந்த மாதிரி சாஸ்திர விவஸ்தை லௌகிக விவஸ்தைகளுக்கு உட்பட்டு இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் பண்ணும்போது அதை வந்து அது ஒரு ஆனந்தம் தானே, அதனால அதுல வந்து இந்த மாதிரி ஒரு சரீரம் கிடைச்சதையே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுக்கு ஏற்ற பாக்கியமாக நாம் நினைத்தோம் வச்சுக்கோங்க, அப்ப என்ன இருக்கு அப்போ பரம ஆனந்தம் அப்படிங்கறது கிடைக்க போகுது நமக்கு. அப்போ ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்திரீகளாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி திவ்ய பிரபந்தங்கள்லாம் பூர்த்தியாக மனப்பாடம் பண்ணி எம்பெருமானுக்கும் விசேஷமாக கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் எம்பெருமானை பற்றி அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க.
இப்போ புருஷர்கள் சில பேர் வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி இருக்கும்போது வேதாத்தியனமும் பண்ணி இந்த திவ குரந்த அத்தியனமும் பண்ணி அது போல சாஸ்திர அத்தியனமும் பண்ணி இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு கைங்கறி மரணம் அப்படிங்கிறது பூர்த்தியாக சிறுவே நடக்காது. அப்ப சில விஷயங்கள்ல இவர்களை காட்டிலும் அவர்கள் விஞ்ஞினவர்களாக இருக்கார்கள், சில விஷயங்கள்ல அவர்களை காட்டிலும் இவர்கள் விஞ்ஞினவர்களாக இருக்கார்கள். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் அவரவர்களுக்கான பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆழ்வார்கள் ஆண்டாள், ஆழ்வார்கள் கோஷ்டியில நாச்சியா இருக்காரு இல்லையா, அதை பத்தி அழகா சொல்றார். என்னதான் ஆழ்வார்கள் நாயிகா பாவத்திலே அருளி செய்தாலும் நாச்சியார் அருளி செய்த வார்த்தைகளுக்கு சமமாக ஆகாது அப்படின்னு பல இடங்கள்ல வியாக்கியானம் சொல்லியிருக்கார். அங்க தேசிகன் சொல்றார் சிங்காரியன் ஹிருதயம் குரவஸ்தரியாக அப்படிங்கிறார் நாச்சியார் கோதாஸ்தரி ஸ்லோகத்துல. ரொம்ப பார்த்துதான் கத்துக்கிறார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானை எப்படி அனுபவிக்கணுங்கிறதுக்காக. என்னதான் அவர்கள் அனுபவித்தாலும் புருஷர்களாக இருந்து அனுபவிப்பதாக இருக்கே தவிர ஒரு நாயிகா பாவத்தில எம்பெருமானை அனுபவிச்சதுக்கு ஒரு பூர்த்திங்கிறது கிடையாது இல்லையா. அப்போ உண்மை பார்த்து கத்துக்கிறார்கள் ஓஹோ நாயகா பாவத்தில எம்பெருமானை அனுபவித்தனா இப்படியெல்லாம் இருக்கணும் போல இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லணும் போல இருக்கு என்பதாக உண்மை பார்த்து கற்றுக்கொண்டுதான் அவர்கள் பாதங்களை ஏற்றுகிறார்கள் என்பதாக எல்லாம் சாதித்தனர். இப்படி ஒரு பாக்கியம்ங்கிறது ஸ்திரீகளுக்கு மட்டும்தானே இருக்க முடியும், புருஷர்களுக்கு இருக்க முடியாது இல்லையா சில விஷயங்கள்ல. அதனால அந்த மாதிரியான ஒரு வியவஸ்தை இருக்கும்போது அதுலேயும் எம்பெருமானுடைய அனுபவங்கிறது பிரதானமான, அதை பலவிதமாக அனுபவத்தை நாம் பெற முடியும் அப்படிங்கிறதுதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். அதனால அந்த மாதிரியாக அங்கே எம்பெருமான் ஆனவன் திருக்கோண்டூரிலே சேவை சாதிக்கும் பொழுது நமக்கு அதையெல்லாம் உயர் உணர்த்தும்படியாக சேர்த்தபடியாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறானாம். மலராள் குணன் திருக்கோளூர்த்தே கசிந்த நெஞ்சனாய் எம்மை நேற்றயம் காரிகையே அப்படின்னு ஒசிந்த உன் மலரான் அப்படின்னு எம்பெருமானுடைய போகத்தாலே தோண்டு போனவள் பிராட்டி அப்படின்னு சொல்லும் போது அப்ப எம்பெருமானுடைய போகம் நமக்கும் கிடைத்தால் நாமும் கைங்கரியத்தினால்தான் தோண்டு போகலாமே, விசேஷமான கைங்கரியம் பண்ணி அதனால்தான் நாமும் தோண்டு போகலாமே அப்படின்னு ஒரு ஆசையும் நமக்கு உள்ளுக்குள்ள வருகிறது. காரிய நல்லனகள் அவை காணில் என் கண்ணனுக்கென்று இருப்பாள் இதெல்லாம் கிடக்க இனி போய் சேரிவல் படி தூய் வைப்ப திருக்கோளூர்த்தே பேரிழை நடந்தாள் உண்மையொன்றும் நினைக்கினே. என்னுடைய பின்னானவள் இங்கிருந்து திருக்கோளூர்த்தே நடந்து போனாள். இவருக்காக இந்த பெண்ணுக்காக நான் சேர்த்து வைத்த நல்ல நல்ல வஸ்துக்களை எல்லாம் அவளுக்கு கொடுத்தாள். அவள் இதெல்லாம் என் கண்ணனுக்கே என்று கண்ணனிடமே ஈடுபட்டு அந்த ஈர்ப்பத்தை உடைய மனசோடு கூட இருக்கிறவள் இவள். அதனால் இதையெல்லாம் லட்சியமே பண்ண மாட்டார், நாங்கள் கொண்டு வந்து கொடுப்பதையெல்லாம் புல்லுக்கு சமமாக மதிப்பாள். இவற்றையெல்லாம் இவள் விட்டு போய் திருக்கோளூருக்கு போனாள். அங்கே இங்கே ஜனங்கள் வீதியிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் பலவிதமான பணிகள் எல்லாம் அவர்கள் பேசலாம், ஆனால் ஊராருக்கு அஞ்சாதே அபவாதங்களுக்கு அஞ்சாதே அவர்களுடைய கூற்றுகள் அப்படி தூற்றி கொண்டே இருக்க இவள் திருக்கோளூரே நடந்து போனாள். எம்மை ஒன்றும் நினைக்கிறதே, அவை என்னை ஒன்றாக கூட நினைக்கிறியே, என்னை ஒன்றும் ஒரு உறவாகவே அவை நினைக்கிறியே என்பதாக தன்னை அவள் நினைப்பா நினைக்காததற்கு தாயால் சோதிக்கிறார் அப்படின்னு இந்த பாட்டு. இப்ப எல்லாம் இந்த சமீப பாட்டுகள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த நாயகியினுடைய பகவத் அனுபவத்தை காட்டிலும் தாயாருடைய பாகவத அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கு. அதனால்தான் இப்போ எம்மை நினைக்கலே முடியும், எம்மை அவள் நினைக்கவில்லையே அப்படின்னு சொல்லும்போது சாஸ்தா சுவாமி சாதிக்கிறார் தன்னை அவள் நினையாததற்கு தாயார் தோவிக்கிறார். பகவத் ஆசக்தி உடையவருடைய அபிமானமே உத்தேசியமாகையாது, ஏன்னா தன்னை அவள் நினைக்கணுமே, ஏன்னா பாகவதை அவள் பாகவதையாக இருக்கக்கூடியவள் அவள் தன்னை நினைக்கிறாள் அப்படின்னா அதுவும் பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறாள். இப்பதான் போன பாகவதத்துல சொன்ன விஷயம் இருக்கீங்க, ஒரு பாகவதையான ஸ்திரீயானவள் அந்த பாகவத ஸ்திரீயினுடைய ஒரு நல்ல ஸ்நேகம் நல்ல பிரேமம் அப்படிங்கிறது அது இன்னும் விசேஷம். அவரை நல்ல பாகவதரான புருஷர் அவருடைய பிரேமம் அப்படிங்கிறது அது இன்னும் விசேஷம் அப்படி இருக்கும் இல்லையா. அப்படி ரெண்டு பேரும் விசேஷமான ஒரு ஊற்றத்தோடு கூட ஒரு பாகவதத்த வேகத்தை பூர்ணமாக வைத்துக் கொண்டு அவர்கள் கைங்கரியம் பண்ணால் அவர்கள் தம்மே பரஸ்பரம் போதியமாக இருப்பார்கள் அப்படின்னு ஆகும். அந்த மாதிரி எனக்கு என் பெண்ணிடம் அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே, என்னை அவள் உதறிவிட்டு போய்விட்டாளே அப்படியாக தாயார் சொல்லக்கூடிய பாவம். காரிய நல்லனகள் அவைதானில் என் நடுக்கு என்று ஈரியாய் இருப்பாள்
அப்படின்னு. ஏதோ காரியம்னா நான் உண்டாக்கி தந்தேன்னா தான், நல்ல நல்ல வஸ்துக்கள்லாம் ஏதாவது ஒன்று உண்டாக்கி கொடுத்தாருன்னா எல்லாமே எதை பார்த்தாலும் இது கண்ணனுக்கு என்று சொல்வார், தனக்கு என்று எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார், இவளுக்குன்னு கொடுத்தா வரும் ஒரு நல்ல புஷ்பம் அப்படின்னா இவருக்கான இது என் கண்ணனுக்கு சொல்லுவாராம். ஒரு நல்ல ஒரு சந்தனம் அப்படின்னா காரியபூதங்களாய் நல்லவைகளான வஸ்துகளை நாங்கள் புஷ்ப சந்தனாதி வஸ்துக்களை அப்படின்னு அதி மனோகரமான போக்கிய வஸ்துக்களை தானில் இவையெல்லாம் என் கண்ணனுக்கு என்று சொன்னாலிருக்கும் இப்பெண்பிள்ளை, எனக்காக நாங்கள் கொண்டு வந்த போக்கிய பதார்த்தங்களையும் எங்களையும் ஒரு திருணமாக நினையாதேன்னு சேர்த்து சொல்ற. எந்த போக்கிய பதார்த்தத்தை கொண்டு போனாலும் நல்ல தேன், நல்ல புஷ்பம், நல்ல சந்தனம், இந்த மாதிரி வாசனையுடைய ரசமுடைய நல்ல வஸ்திரம் அப்படிங்கிற வஸ்துக்களையெல்லாம் பார்த்தால் எல்லாமே எதை பார்த்தாலுமே இதெல்லாம் கண்ணனுக்கு, இதெல்லாம் கண்ணனுக்கு அப்படின்னு அந்த பாவத்திலேயே இருக்கக்கூடிய என் கண்ணனுக்கென்று ஈரியாய் இருப்பாள். இதெல்லாம் கிடக்க இதெல்லாம் அப்படியே கிடக்கு, எங்களை எப்படி அவள் உதாசீனமாக நினைக்கிறாளோ அப்படிதான் இந்த வஸ்துக்களையும் உதாசீனமாக நினைக்கிறாள். எல்லாம் கண்ணனுக்கு தான், எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு எதுவானாலும் கண்ணனுக்கே தகும் அப்படின்னு இருக்கக்கூடிய. அதனாலே எங்களையும் இந்த வஸ்துக்களையும் எல்லாவற்றையும் ஒரு சொல்லுக்கும் கூட மோசமாக இவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். ஏன் அப்படின்னு கேட்டானா, இவையெல்லாம் கிடக்க இனிப்போ நீ திருக்கோளூர்க்கே நேரிகை நடந்தாள் அப்படின்னு. இவருடைய உத்தேசம் மட்டும் திருக்கோளூர் என்கிற மாதிரிதான், இந்த வஸ்துக்கள் எல்லாம் உத்தேசமா இருந்தால் அப்ப இதை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு என்ன வரும். ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே உத்தேசம் கிடையாது அவளுக்கு, அதனால திருப்போனூர் எந்திரமானிடமே இவர் போகிறார் அப்படின்னு அர்த்தம். போகும்போது சேரி பந்து உயிரைப்பா, அங்கே சேரினா வீதியர், அந்த வீதியில இருக்கக்கூடியவர்கள்லாம் பல விதமான பழிச்சொல்களை எல்லாம் கிடைக்கிறார் சொல்கிறார்கள். ஜனங்கள் நிறைய பல் பழி அப்படின்னா பலவிதமான பழிகள் வார்த்தைகள், பழி வார்த்தைகள் அதெல்லாம் தூ உயிரைப்ப உயிரைப்ப அப்படின்னா அதையெல்லாம் தூற்ற அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் நாட்டார்கள் வெறும் இருப்பார்களா, அவர்கள்லாம் எதோ யோகாட்டுக்கு போயிட்டு இருக்கா பாருங்க, இவ்வாறு அம்மா சொல்றதோட கேட்காம இது போயிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு ஊராருக்கு அஞ்சாவே யோகாட்டுக்கு போயிட்டு இருக்கா பாருங்க, தனியே போறா பாருங்க, ஒரு பெண்ணுக்கு என்ன தைரியம் பாருங்க அப்படின்னு இதெல்லாம் நாலு பேர் நாலு விதமாக சொல்லிட்டு இருக்கோம். இது என்ன பெண்ணு சம்பாட்டுக்கு தனியா போயிட்டு இருக்கு என்பதாக சொல்வார்கள். இவர்கள் எல்லாம் எத்தனை விதமாக எத்தனை விதமாக தூற்றமாக தூரி தூற்றம் சொன்னாலும் அவர் திருப்போலூர்க்கே நடந்தார். இதையும் தான் அவர் லட்சியம் பண்ணல எதையுமே, ஏன்னா எந்திரமான் கொடுத்த தைரியம் அதுதானே இங்க சுத்தமாக சொல்ற. ஆமி தேசியம் டாக்டர் ரத்னாவளி சொல்லும்போது தாயாரையும் தெரிந்து நாட்டாருடைய வார்த்தைகளையும் அலட்சியம் பண்ணி அந்த எந்திரமானுக்கே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் அளவு தைரியத்தை உடையவர் அப்படிங்கிறது இந்த சிவாயமுடைய சாருமே அதுதான். எம்பெருமான் அப்படிப்பட்ட தைரியத்தை கொடுப்பான், யார் என்ன தூற்றினாலும் சரி அவரை வந்து தன்னிடம் ஈடுபட செய்வான் அப்படின்னு எம்பெருமானுடைய ஒரு குணம் இது. அந்த குணத்தை தான் இந்த இடத்துல சொல்லுகிறார் அப்படின்னா தெய்வோபீட சார்த்தரசன் சொல்றாரு. அதனால அந்த ரீதியில ஊரார் நாட்டாரெல்லாம் கண்டபடி தூற்றலாம், ஆனால் எதை தூற்றினாலும் இந்த என் காரிகையானவர் என்னுடைய பெண்ணானவர் திருக்கோடு ஊட்டே நடந்தாள், இந்த நடந்தாள்ங்கிறது அழகான வார்த்தை அப்படின்னு சொல்றேன். என் கண்ணனுக்கு என்று சொல்லாமல் இப்பெண்பிள்ளை தனக்காக நாங்கள் கொண்டு வந்த போக்கிய பதார்த்தங்களையும் எங்களையும் ஒரு தினமாக நினையாதே புகட்டு, லோகம் எல்லாம் இவள் தனியே போனாள் என்று பழி சொல்லி இறைக்கும்படியாக திருக்கோளூரிலே போனாள் என்கிறாள். பக்கத்துல என்ன சொன்னா கூட இவள் திருக்கோளூருக்கு போனாள் அப்படின்னு இங்க முக்கியமான விஷயம் என்னை ஒன்றும் நினைச்சலையே அப்படின்னு, என்னையும் விட்டு போயிட்டாலே என்னை ஒன்றும் நினைச்சலே எங்கெல்லாம் மறந்துட்டாளா அப்படிங்கிற, என்னைன்னு சொல்லாம எங்களை என்னங்கிற, அதாவது அந்த மாதிரி அலட்சியமான வார்த்தை இப்படி சொல்ல அவளுக்கு எங்க நாங்கள்லாம் என்ன ஒரு லட்சியமா என்ன அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா. அந்த மாதிரி ரீதியில இப்போ இப்படி திருக்கோளூருக்கு போனாலேயும் கஷ்டம் இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட பெண்ணாலும் தன்மையை மறந்துட்டாளே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கு என்பதாக தெரிகிறது. பகவத் ஆசக்தியுடையவருடைய அபிமானமே உத்தேசியம் அப்படின்னு இதனுடைய சாரம். பாகவதராக ஒரு பெண் இருந்தா கூட ஒரு தாயாருக்கு அவள் உத்தேசமாகிறார் அப்படிங்கிறது, இருந்தா கூட தகப்பனாருக்கு கூட அவன் உத்தேசியமாகிறான், ஏன்னா பாகவதனாக அவன் இருக்கிறபடியினாலே என்பதாக தெரியும். ஸ்லோகம் பாரம்யாத்மவியபாவாதே ீத்தமுகைஸ்வரியூம்னாஹிப்பேனாதிபியாச்சிதபரவதாஸ்வோகேசாஜீராதிகேத்தும் முரமதனம் அர்த்தவியாகரத்தம் சிறிதானாம்
வேதான் ஆகத்ய பாடாவகுஹ உததரச்சேதேஹினாம் யஹ சீசத ஐஸ்வர்ய பூம்னான் எடுத்து பார்த்தோம். மேகித்வேன ஆபிரூபியாசே எம்பெருமான் மேகி, இதுவும் முன்னாடி வந்து இந்த பாசுரத்தில் இல்லை, நேற்றைய பாசுரத்திலேயே பெருமாள் அப்படின்னும் நெடுமாள் அப்படின்னும் இப்படியாக எம்பெருமானை குறிப்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். ஆறாவது பாசுரத்திலே பெருமாள் சொல்லுவது, ஏழாவது பாசுரத்திலே முக்கியமாக அல்லுமன் பகலும் நெடுமாள் என்று அழைத்து அப்படின்னு இரவும் புகழ்வாக எப்பொழுதுமே நெடுமாள் நெடுமாள் அப்படின்னு எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த நெடுமான்கள் பதம் அழகான பதம், அதை எடுத்திருக்கிற சுவாமி. மால் அப்படின்னா வியாமோகம் உடையவன், ஸ்நேகம் உடையவன் அர்த்தம். அதாவது சாதாரண ஸ்நேகங்கள்ல பெரிய அளவுல ஸ்நேகம் உடையவன் அர்த்தம், அதாவது பித்து பிடித்தவன்கிற மாதிரி அந்த அளவு ஸ்நேகம் உள்ளவன் அர்த்தம். நெடுமான் அதுலேயும் தீர்க்கமான அளவு ஸ்நேகம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதனால அதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஸ்நேகித்வேன அத்தியந்தம் ஸ்நேகியாக எம்பெருமான் இருக்கிறபடியினாலே அப்படின்னு அதை சொன்னார். ஆபிரூபியாதே எம்பெருமானுடைய ஆபிரூபியம் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். அழகு மாத்திரம் இல்ல, ஆபிரூபியம்னா மொத்தமாக சௌகுவாரியம் சௌந்தரியம் அதெல்லாம் எல்லாம் சேர்த்த ஒரு திருமேனி அழகை ஆபிரூபியம் அப்படின்னு சொல்ற. இது இன்னைக்கு நாம சொன்ன பாசுரத்துல முதல் பாசுரத்துல ஒசிந்தவன் மலராள் கொடுனன் இருக்கோர் ஊர்கே அதுல கிடைக்கிறது. இதுவும் சுவாமி கிட்ட ரொம்ப ரசிச்சு இருக்குன்னு சொல்லணும். எப்படியானால் ஒசிந்த ஒல் மலராய் சொல்லுத்த வியாக்கியானங்கள்ல அழகாக எழுதியிருக்காளோ, ஒசிந்தேங்கிற பதம் நம்மாழ்வாருடைய அனுபவம், பிராட்டி துவண்டு போனான்னா ஏன் துவண்டு போனாள் அப்படிங்கறத சொல்லிருக்காளோ. சுவாமி தேசி இங்க ஒரு படி மேல போயிருக்க, இப்ப பிராட்டியுடைய பெருமைத்தானே சொன்னார், ஆனா பெருமாளுடைய பெருமையை சொல்லியிருக்காரு. இத அதாவது என்ன கேட்டானா, இப்படிப்பட்ட பிராட்டிக்கு ஏற்றதான ஆபிரூக்கியம் உடையவன் அப்படின்னு. பிராட்டி அவளே திருமலர்ல இருக்கக்கூடியவர்கள், அவளே மலராஜ் தாமரைப்பூவில இருக்கக்கூடியவள், அந்த பிராட்டியும் போகமும் அனுபவிக்கும்படியாக எம்பெருமான் ஒரு சௌகுமாரி அதிசயத்தோடு கூட ஒரு ஆபிரூபியத்தோடு கூட பெருமாள் இருக்கான் அப்படின்னு திருமகள் கேள்வனாக அந்த பெருமாளை அனுபவிக்கிறார். இப்படிப்பட்ட பிராட்டிக்கு நாயகனாக நித்தியம் சதைவ உச்சிதையா தவஸ்திரியா அப்படின்னு சொல்ற மாதிரி பெருமாளுக்கே ஏற்றவன் பிராட்டி, அந்த பிராட்டிக்கே ஏற்றவன் பெருமாள் தான் அப்படின்னு இவர்கள் ரெண்டு பேரும் பரஸ்பரம் வேற யாருக்குமே இவர்கள் ஏற்றவர்கள் அல்ல அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த அளவு சகல வைபவங்களும் பகவான் நாராயண அபிவத அனுரூப சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய அப்படிலாம் பார்க்கும்போது சரீர குணங்கள் ஆத்ம குணங்கள் அப்படி எல்லாவற்றாலும் சமமாக ரெண்டு பேரும் இருக்கிறாள் இல்லையா. அதனால அதை வச்சுன்னு இந்த பிராட்டிக்கு சொன்ன பெருமைக்கு அத்தனை பெருமாளுக்கும் இருக்கேன் அவருடைய பதி அப்படின்னு சொல்லிட்டு பதினால. அதனால அந்த ரீதியில ஆபிரூபியம் அப்படின்னு பெருமாளுடைய அளவற்ற ஒரு சௌந்தர்யம் ஆபிரூபியம் என்பது, அந்த சௌந்தர்யத்தை பாட்டி எம்பெருமான் வந்து எல்லாரையும் தன் வசம் இழுத்துக் கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். இதுக்கு அடுத்த பாசுரத்திலே மேகித்வேன ஆபிரூபியாசே ஸ்ரீத பரவசதா அப்படின்னு, ஆசிரியர்களுக்கு பரவசனாக இருக்கக்கூடியவன் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். இது எங்க கிடைக்கிறதுனா, காரிய நல்லனகள் அவை தானில் என் கண்ணனுக்கு என்று, எந்த நல்ல வசதியை பார்த்தாலும் என் கண்ணனுக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா. அப்போ எம்பெருமான் ஆசிரியர்களுக்கு பரவசமாக யாரு எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு இருக்கான். ஆசிரியர்கள் எதை கொடுத்தாலும் கண்ணனுக்குன்னா உடனே கண்ணனுக்கு ஒரு விஷயம் எதை எடுத்தாலும் கிருஷ்ணார்ப்பண வஸ்து அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. எந்த அனுஷ்டானமானாலும் சரி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பண வஸ்து அப்படின்னு சொல்லுவார்கள். அது மாதிரி விசேஷமான தானங்கள்லாம் பண்ணும்போது கூட கிருஷ்ணார்ப்பணம் என்பதாக சொல்லுவார்கள். கிருஷ்ணார்ப்பணங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மந்திரம் மாதிரி ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை. இது கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னா பெருமாளுக்கு அது அர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம். யார் எதை எப்போ அர்ப்பணம் பண்ணுவாலோ அதை ஏற்றுக்கிறதாகவே பெருமாள் காத்திருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணார்ப்பணம் சொல்லுங்கோ நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்வதற்காகவே எம்பெருமான் காத்து கொண்டு இருக்கிறானா அந்த அளவு ஆசிரித்த பரவசன். அது கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் ஸ்பஷ்டமா காட்டினான். ஏன்னா எத்தனை கிரகத்துல போய் வெண்ணெய் எல்லாம் ஏற்றுக்கொண்டான், இவனுக்கு இல்லாத வெண்ணையா என்ன, எம்பெருமான் தானே வெண்ணையை கொடுக்கிறதே மொத்தமே நவநீதத்தினுடைய கதை ஒண்ணு வேதத்துல இருக்கு. அப்படி பார்த்தா பாலில நவநீதத்தை ஏற்படுத்தினே எம்பெருமான் தான். அப்படி போது இவன் இருக்க ஆசைப்பட்டான் அப்படின்னா அவர்கள் கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் மனசுலே அத்தனை ஆசையோட வெண்ணடை எம்பெருமானை கண்ணனை நினைத்து நினைத்து நினைத்தே வெண்ணையை கிடைக்கிறார்கள் அவர்கள்லாம். அவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கண்ணனுடைய நினைவுங்கிறது அந்த வெண்ணையில அப்படி இருக்கு. அப்ப வெண்ணைங்கிறது வெறும் வெண்ணெய் இல்லை, இவர்களுடைய மனசு தான் கோபிகாஸ்திரிகளுடைய மனசு, அத்தனை குழைஞ்சு போன மனசு அது. அதனால எம்பெருமான் வந்து அந்த மனசுக்காக போய் அந்த வெண்ணையை எடுக்கிறானே தவிர வேற எதுக்காகவும் போய் அந்த வெண்ணையை எடுக்கல. எம்பெருமான் பரம நல்ல பக்தியோடு கூட
எந்த ஆண்கிட்ட சமர்ப்பிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட வசுவை எந்த வசுவை கொடுத்தாலும் கட்டாயம் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கறத நிரூபணம் பண்றதுக்காக அங்க வந்து வெண்ணை எல்லாம் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு வியாக்கியானங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதனால அந்த ரீதியில எல்லாம் எதுவானாலும் என் கண்ணனுக்குன்னு ஒரு பெண் இருந்து சொல்றாள் அப்படின்னா அந்த அளவு ஆச்சரிய பரவசனாக எம்பெருமான் அவள் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்பவனாக இருக்கான் அப்படிங்கிறது இங்க தெரியுது. அதனால திருக்க பரவசத்தையா அப்படின்னு இந்த பாசுரத்திலே சாரமான குணத்தை அவன் தேசியம் இங்கே எடுத்து சாதிக்கிற இந்த மாதிரியான ஆச்சரியமான பகவத் குணங்களாலே எம்பெருமானவன் தன்னுடைய பக்தர்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்துவான். அந்த தைரியத்தினாலே அவர்கள் ஊரார் எல்லாரையும் கூட கவலைப்படாமல் எம்பெருமானிடம் பொய்த்தேறுவே நின்னும்படியான அபிநிவேசத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறது இந்த திருவாயுமே சாரம். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே தரணம்.